வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜெயலலிதா அவர்களின் மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரையின்படி நடவடிக்கை எடுக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருவாய்த்துறையில் வழங்கப்படும் இதர சான்றிதழ்கள் அனைத்தும் இணைய வழியில் வழங்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டு பண்டிகைக்கு சென்னையிலிருந்து கூடுதலாக 500 பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுக்குழுவில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் செல்லும் என்ற தீர்ப்பை எதிர்த்து OPS அவர்களின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வருகின்ற April 20 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் அதிக அளவில் வெப்ப அலை வீசுவதால் தற்போது அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்கள் போன்றவற்றிற்கு 5 விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் சித்திரை மாத பூஜைக்காக April 19 வரை நடை திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் 90 ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய திறந்தவெளி மற்றும் உள் விளையாட்டு அரங்கங்களை உள்ளடக்கிய மாவட்ட விளையாட்டு வளாகம் நிறுவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் நினைவு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை September 15 திறக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பை ஊக்கப்படுத்தும் பொருட்டு நான் முதல்வன் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையம் நிறுவப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக April 14 அவரது பிறந்தநாள் அன்று பொது விடுமுறையாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் கூடுதலாக 19 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட உள்ளதால் இன்று முதல் விவசாயிகள் முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டம் 15 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொழிற்பயிற்சி நிலையங்கள், பாலிடெக்னிக் மற்றும் பிற தொழில்முறை படிப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ICC உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வருகின்ற October இந்தியாவில் நடைபெற உள்ளது. இதற்காக சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி உள்ளிட்ட 12 மைதானங்கள் போட்டியை நடத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தானின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 காணொலி மூலமாக கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கம் ஜவ்வாது மலைப்பகுதிக்கு பேருந்து போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் SS சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிதாக அரசு பணியில் சேர உள்ள 71,000 பேருக்கு பணி நியமன ஆணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 13 வழங்க உள்ளார். கொரோனா அதிகரித்தால் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை ஜூன் மாதம் முதல் செயல்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வணிகத்துறை மற்றும் பதிவுத்துறை மூலம் தமிழ்நாடு அரசிற்கு 87% வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சியை வண்டலூர் வரை நீட்டிக்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஓசூரில் 5 வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஆண்டுதோறும் நடைபெறும் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இந்த ஆண்டு April 20 தொடங்குவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் பொதுமக்களிடம் இருந்து 71,955 அளவிற்கு வைப்பு நிதி திரட்டி சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 400 அதிகரித்து ஒரு சவரன் 45,440 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81.40 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.